ரசாயன வேளாண்மை என்ன பண்ணுதுன்னா இந்த பூமியை மரடாக்கிடுச்சு உழவருக்கு வரவுக்கு செலவுக்கும் ஆகலை ஒன்றும் பொருள் அத்தனையும் விஷமாவே போயிடுச்சு மக்கள் வந்து உணவுக்கு செலவழிக்கிறத விட ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செலவழிக்கிறாங்க நம்ம மாடுகள்லாம் கசாப்பு கடுக்கு போயிடுச்சு உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுற்றுச்சூழல் மாசுபட்டு நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணி இதாக விஷமாயிடுச்சு தாய் வந்து குழந்தை கொடுக்குற பால் விஷமாயிப்போச்சுன்னா இதுக்கு மேலே ஒரு இழிவு நிலை வர வேண்டிய அவசியமே கிடையாது ஆகையினால் இன்றைக்கி இயற்கையை பற்றி யோசிக்கிறாங்க அப்போது இயற்கை வேளாண்மை நான் என்னென்னா பல பேர் தப்பாக பேசுகிறது மாதிரி யூரியாவுக்கு பதிலாக சாணி போடுறதுக்கிறார் இயற்கையில் பல சுழற்சிகள் இருக்குது அதில் நைட்ரஜன் சுழற்சி இருக்குது கறி சுழற்சி இருக்குது தண்ணீர் சுழற்சி இருக்குது பருவகால சுழற்சி இருக்குது அந்த சுழற்சிகளெல்லாம் பயன்படுத்தி அந்த இயற்கையோடு ஏந்து செய்கிற வேளாண்மைக்கு பேர் இயற்கை வழி வேளாண்மை அப்போ இயற்கை வழி வேளாண்மை என்ன பண்ணணும்னா நிலம் வளம் வந்துக்கிட்டே போகும் நம்மளுடைய விவசாயி கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம உண்ணும் பொருள் அத்தனையும் நோயாளிக்கு மருந்தாகவே இருக்குது அப்போது நம்ம மக்கள் நோயில் விள வேண்டிய அவசியம் கிடையாது நோரு ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அந்த இயற்கையில் விளைஞ்சதை சாப்பிட்டுட்டேன்னு அதுக்கு பிறகு நம்ம சுற்றுச்சூழல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம நதிகளெல்லாம் சாக்கடையாகவே ஓடியாந்து இருந்துருக்கா ஏன்னா ஃபேக்ட்ரி சாக்கடையெல்லாம் போயிட்டே இருக்கும் ரசாயன வரமாக இருந்தாலும் சரி பூச்சி மருந்தாலும் சரி ஒட்டுவதையாக இருந்தாலும் சரி ஃபேக்ட்ரியில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்போ ஃபேக்ட்ரி சார்ந்த வாழ்க்கை நமக்கு வேண்டியதில்லை அப்போ விவசாயி கடன்பட வேண்டியதில்லை நிலம் வந்து மலடாக வேண்டிய அவசியம் கிடையாது நுகர்வோர் வந்து பாதிக்கப்பட வேண்டியதில்லை அதுக்கு பேர் இயற்கை வழி வராமல்